தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் எஜுகேஷன் தொடர்பான நிறைய வீடியோக்கள் நாம் கொடுத்துட்ருக்கோம். உதாரணமாக சொல்லப்போனால் நீட் தொடர்பான விஷயங்கள், சிஏ தொடர்பான செய்திகள், அதே போல் வந்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு, குறிப்பாக அக்கௌண்டன்சி மாணவர்களுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பர் சம்மந்தப்பட்டது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறையவே கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலுக்காக சேலத்திலிருந்து திரு பூபதி ஆசிரியர் அவர்கள் வந்து நமக்காக ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சி தொடர்பான முக்கியமான செய்திகள், அதாவது என்னென்ன கொஸ்டின் படித்தா, எந்தெந்த சாப்டர்லேருந்து எப்படி படித்தா நமக்கு எக்ஸாமுக்கு கேள்விகள் ஆனது வரும் அப்படின்ற டீட்டெயிலாக நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனல் சார்பாக ஆசிரியர் பூபதி அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆசிரியர் அவர்கள் வழங்கும் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனல்லேருந்து. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏழு சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட், ரெசிடென்ட் பேமெண்ட், அது எப்படி ஹவு டு அப்ளை இந்த ஃபைனல் அக்கௌண்ட், எப்படி ஃபைனல் அக்கௌண்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனை கேட்பாங்க. அடுத்து மூணாவது சாப்டர் பொறுத்த வரைக்கும் சம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, இந்த மூணு சம்மும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி முதல் மீது வெட்டி, எடுப்பு மீது வெட்டி, அதுக்கப்புறம் நட்பெயர், அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கலாம். அடுத்து 4வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சராசரி லாபத்தில் எப்படி நட்பெயர் கண்டுபிடிக்கிறது, அதில் மொத்தம் 11 சம் இருக்குது. அந்த 11 சம்மில் வந்து நீ 11 சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி 2 மார்க்கு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து 6வது சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா, 6வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது பொது காப்பீடு, ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது வந்து எப்படி இருக்கணும், ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி வந்து மறுமதிப்பீட்டு கணக்கு கொடுத்து அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து அது 3 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அதாவது மறுமதிப்பீட்டு கணக்கு போடணும், முதல் கணக்கு, அதுக்கப்புறம் வந்து இருப்பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 7வது சாப்டர் அதே மாதிரி என்ன சார் அப்படின்னா, அதே மாதிரி அதாவது டெத் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகும், எப்படி 6வது சாப்டர் என்ன ஆப்ஷன் இருக்கும், சாரி 5வது சாப்டர் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே தான் 6வது சாப்டர்லையும் இவங்க கொடுத்துருக்காங்க. 6 அதே மாதிரி தான் நீங்கள் இது பண்ணணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து டெத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்பெயரோ அல்லது மற்ற ஆப்ஷனோ எப்படின்னா பெய்ட் அப் இமீடியட்லி ஜோ ஜேர்னல் என்ட்ரி ஒரு 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம். அதாவது எப்படி இமீடியட்டாக பே பண்ணால் என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ், பே பண்ணலைன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ், அதில் பார்ட் அமௌண்ட் பே பண்ணி மீதி அமௌண்ட் பே பண்ணால் என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து 7வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ், இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்கு ஒரு 3 மார்க் இருக்குது. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகுதி வெளியீடு, முழு வெளியீடு, அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கேட்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து வெளியீடு செய்கிறதுக்கும், அடுத்து மறு வெளியீடு செய்கிறதுக்கும், முதலீட்டு லாபத்துக்கும், 3 ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கும், அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்கலாம். 5 மார்க்கில் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா டோட்டலாகவே, அதாவது விண்ணப்பத்திற்கு என்ன ஜேர்னல் என்ட்ரிஸு, அதே மாதிரி முதல் இழப்பு, 2வது அழைப்பு, அது உண்டானது கேட்கலாம். அந்த மாதிரி 8வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று கம்பாரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்குது. இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் இருக்குது. அடுத்து 9வது சாப்டர் இந்த ரேஷியோ அனாலிசிஸ், இந்த ரேஷியோ அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 14 ஃபார்முலா இருக்குது. இந்த 14 ஃபார்முலா நீங்கள் மனப்படம் பண்ணிங்கனாவே நல்ல ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணலாம். இதில் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா மொத்த லாப விகிதம், நிகர லாப விகிதம், அந்த இயக்க விகிதம், இயக்க லாப விகிதம், இந்த 4 இருக்கும். அந்த 4 தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அது கேட்குறாங்க. அடுத்து கடைசி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம், இது வந்து தேரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கும் ஒரு 5 மார்க் தேரி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த 8, 9, 10 இதில் மூணுலேயுமே வந்து தேரி படித்து, தேரி ஃபுல்லாக புக் பேக்கில் இருக்கிறது எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மார்க்கு ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக வந்து 3
சாப்டர்லேருந்து 12 படிக்கும்போது 2-3 மார்க் 2-3 மார்க் டிகிரி அட்டன் பண்ணலாம் காமனாக. அதே மாதிரி வேறுபாடுகளை பொறுத்த வரைக்கும் 6 வேறுபாடுகள் இருக்குது. இந்த 6 வேறுபாடுகள் நீங்கள் படிச்சிங்கனாவே ஒரு வேறுபாடு கண்டிப்பாக ஒரு 3 மார்க்கில் வரலாம் அல்லது 5 மார்க்கில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக இன்ஸ்டியூஷன் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க்கு. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 20 1 மார்க் இருக்குது. இந்த 20 1 மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 14 1 மார்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புக்பேக்கில் தான் வருது, மீதி இருக்கிறது தான் வந்து கிரியேட்டிவாக வரும். அதே மாதிரி 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 அட்டன் சொல்லியிருக்காங்க. 7ல் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 சம் வந்துருது, 3 தான் தியர் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்து 3 மார்க்கு அதே மாதிரி 10 கொடுத்து 7, இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 4 5 5 சம் கூட அட்டன் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது, 3 தான் தியர் வரும், 2 தியர் இருக்கிற மாதிரி. அடுத்து 5 மார்க்கு. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா ஆப்ஷனை கேட்கும்போது 7-14 மொத்தம் 14 5 மார்க் கேட்டாங்க. 14 5 மார்க்கில் வந்து நீங்கள் என்ன சார் பண்ணலாம்னா ஈஸியாக அட்டன் பண்ண மாதிரி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அடுத்து செகண்ட் சாப்டர், தேர்டு, ஃபோர்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா 5 6 தான் வந்து ஆப்ஷன் வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு கேட்குறாங்க. 7 1 இருக்குது, 8 9 இருக்குது, 10ல் வந்து கடைசி சாப்டர் வந்து சம் வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் என்ன சார் அப்படின்னா ஒரு தேதி கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, இதுதான் கான்சென்ட்ரேட். ஆனால் வந்து எல்லாமே என்ன சார் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கிற சம்மும் ப்ளஸ் எக்ஸாம்பிள் சம் ரெண்டும் ஒரே மாதிரி தான். எக்ஸசைஸ் பார்த்தாலும் எக்ஸாம்பிள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். புக் பேக்கில் இருக்கிறது கம்பேர் பண்ணாவே அட்லீஸ்ட் ஒரு 80% மார்க் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்.